தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். 2022 ஒரு புது வருஷம். 2021 பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள், ஏன்னா நம்ம வந்து படங்களை பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். கொரோனா கேசஸ் பற்றி நம்ம அப்படியே லைட்டாக தவிர்த்துக்கலாம். ஸோ 2021 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஏகப்பட்ட கொலாபரேஷன், பெரிய பெரிய ஸ்டார்ஸ், அதாவது மாஸ்டர் மாதிரி படங்கள்லாம் இட் ஹேப்பன் டு ஹேப்பன் ஆன் 2021 ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் இருந்தாலும் போஸ்ட்போன் ஆகி 2021 ரிலீஸ் ஆச்சு. 2022 பார்த்தீங்கன்னா 2020 அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது. இந்த வருஷம் இந்த மீமில் வர்ற மாதிரி ஆகிடக்கூடாது. இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேயே லாக்டவுன் போட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ், செம்ம எக்ஸைட்டிங்கான ஒரு இயராக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த லாக்டவுன்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே இந்த வருஷம் நிறைய பெரிய படங்கள் வந்து லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம எந்த ஆர்டரில் வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆக போகிற ஆர்டர்லேயே நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வச்சு அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை அஜித்குமார், ஓ சாரி ஏகே, அவர் நடித்த ஏகேன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்ன தான் நீங்கள் வந்து டோனிய தலை அப்படின்னு சொன்னாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரே தலை அஜித்குமார் தான் சார். ஸோ வலிமை, நம்ம வந்து போனி கபூர் அவர் காயின் பண்ண ப்ராஜெக்ட், ஜி ஸ்டுடியோஸும் இதில் வந்து இண்டல்ஜ் ஆயிருக்காங்க. ஸோ வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்து நேர்கொண்ட பார்வை வந்து ஒரு சும்மா ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி தான் அவங்க போனாங்க. அதாவது இந்த படம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்த படம் வந்து பெருசாக பண்ணலாம், ஒரு ஒரிஜினல் ஓஜி ஸ்கிரிப்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வலிமை வந்து சூஸ் பண்ணாங்க. 2019 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நேர்கொண்ட பார்வை. அதுக்கப்புறம் 3 வருஷம் தலை ஃபேன்ஸ்லாம் வந்து திரிச்சிட்டாங்க, தலையை எப்படா பார்ப்போம். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே பப்ளிக் அப்பியரன்ஸும் வந்து பெருசாக கொடுக்க மாட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் சர்ப்ரைஸாக போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுவார். பப்ளிக்கை விசிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரேர் தான், பட் இருந்தாலுமே வந்து வலிமையில் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் ஆர்வமாக இருந்தாங்க. இந்த சாட்டான் ஸ்லேவரி இந்த ஒரு விஷயம், அந்த பைக்கர் கேங்ஸை பற்றி தான் இந்த படம் ஃபுல்லாகவே வந்து டீல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு படம், ஏன்னா தீரன் அதிகாரம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் அந்த பவாரியாஸ் அந்த கேங்கை பற்றி எடுத்திருந்தாலும் ஒரு புதுசாக இருந்துச்சு, ப்ளஸ் நல்ல டீட்டெயிலிங் கொண்ட ஒரு படம் தீரன். ஸோ அதே மாதிரி நல்ல டீட்டெயில்டான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா தலைப்படம் பார்த்தீங்கன்னா கடைசியாக விவேகம் வந்து ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக பார்த்தோம், பட் இருந்தாலும் அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி போயிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாகவே வந்து ஒரு ப்ராப்பர் ஹெட்ஷாட்டாக இருக்கும், தலையோட ஒரு ஃபுல் வித்தையும் இந்த படத்தில் இருக்கும். வீலிங்லாம் பார்த்து தலை வந்து உளுந்து வாரி அந்த சீன்லாம், யூ மே ஸ்டம்பிள் அண்ட் ஃபால் டவுன் பட் யூ வில் ரைஸ் அகெயின் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணாலும் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாக்டவுனால் லைட்டாக புஷ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சேடான ஒரு ஃபீல் தான். தலை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து தேட்டர் முன்னாடி பேனர் கட்டலாமா வேணாமா, டிக்கெட் எடுக்கலாமா வேணாமா, பிளாக்ல விற்கிற அளவுக்கு வந்து டிக்கெட்லாம் எடுக்கிற அளவுக்கு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. பட் பொங்கல் அன்னைக்கு வந்து வலிமை வரல. ஸோ இட்ஸ் வெரி வெரி சேட், பட் இருந்தாலும் வலிமை 2022 கன்ஃபார்மாக வருது. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் ஸ்டார்டிங் ஆஃப் த இயரே வந்து வலிமை தான் அப்படின்னு கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RRR பை ராஜமௌலி, SS ராஜமௌலி, எஸ் அவரோட டைரெக்ஷனில் பாகுபலி 2 அப்புறம் வந்து அவர் வந்து பண்ணுற படம் அப்படின்றனால பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா பாகுபலி பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் வந்து பயங்கரமான ஒரு கிராசர், தெலுங்கு சினிமாவில் மட்டும் இல்லை தமிழ் சினிமாவில், மலையாளம், ஹிந்தி, பாலிவுட்லாம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு படம், ஒரு வேறு லாங்குவேஜ் படம் வந்து இவ்வளோ பெருசாக வந்து பாலிவுட்டில் ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து எல்லாம் ஸ்தம்பிச்சு போன ஒரு டைம் அது. ஸோ அவரோட படம் RRR அப்படின்றப்போ ஜூனியர் NTR அண்ட் நம்ம ராம் சரண் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம். அப்புறம் ஆலியா பட் இருக்காங்க, அப்புறம் ஏகப்பட்ட பேர், கட்டப்பா மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். பட் இருந்தாலுமே வந்து இந்த படம் வந்து பயங்கர கிராண்டாக 1920s நினைக்கிறேன் அந்த டைமில் ஃப்ரீடம் வாங்குறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு கான்செப்டை தான் வந்து படமாக எடுத்துருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படமும் பயங்கர கிராண்டாக இருக்கும், அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே தெரியுது. இந்த படமும் இந்த லாக்டவுன் கோவிட் சுச்சுவேஷன் ஓமைக்ரான் அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ RRR இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2022. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஜான்வரியிலே ரிலீஸ் ஆகக்கூடிய, அதாவது ரிலீஸ் ஆகும்னு நம்ம வந்து யோசிச்சு வச்சுருக்கோம், டீமும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க,
மகான் அந்த படம் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. மகான் வந்து உங்களுக்கே தெரியும், கார்த்திக் சுப்புராஜ் படம் அது. ஸோ கார்த்திக் சுப்புராஜ் ஜெகமே தந்திரம்க்கு அப்புறம் டைரக்ட் பண்ணுற படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான படமே கிடைக்கமடியுது. ஐயிலேருந்தே பார்த்தீங்கன்னா அவரோட படம் இது சியானோட படம் அப்படின்னு சொல்லிட்டு துருவ நட்சத்திரத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. சரி, ஏன்னா செம்ம ஸ்டைலாக அப்படியே பீப்லாம் போட்டு கால்லாம் பேசிகிட்டு இருப்பார். அந்த படமும் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகான் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸோ விக்ரம் அவரோட ஒரு ஒரு பொட்டென்ஷியலை பிடிச்சி ரொம்ப உடம்பெலாம் வருத்திக்கிட்டு இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பட் ஸ்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபில்மாக மகான் இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ மகான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தில் வந்து ஒரு இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமும் த்ரூ விக்ரம் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க. ஸோ அப்பா பையன் ரெண்டு பேரும் வந்து படத்தில் வந்து அப்பா பையனாக நடிக்கிறாங்களா என்னவா நடிக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம த்ரூ வேறு தாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி மாதிரி அவரை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி அந்த காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி லொக்கேஷன்லேயே படம் பிடிச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த படம் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சந்தோஷ் நாராயண் மியூசிக்கு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யங் ஏஜ் கல்ட் ஃபில்மாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மகான் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். பட் இந்த படம் வந்து தியேட்டரில் வரப்போகிறது இல்லை, இது வந்து டைரக்ட் ஓடிடி ரிலீஸ். ஸோ சியான் விக்ரம் ஃபேன்ஸ் வந்து வீட்லேருந்தே என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 2022 மகான் இஸ் கமிங். ஸோ சூர்யா சார் கடைசியாக தியேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சிக்கேவா காப்பானான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. பட் இருந்தாலுமே ரொம்ப வருஷம் ஆச்சு, ஏன்னா வந்து சூரரை போற்றும் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஜெய் பீமும் பார்த்தீங்கன்னா ஓடிடி தான். ஸோ அவரோட தியேட்டர் அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப நாளாக மிஸ்ஸிங். ஸோ அவரோட தியேட்டர் அவரோட மார்க்கெட் என்னவா இருக்கும் அப்படின்றது எதற்கும் துணிந்தவன் கண்டிப்பாக ஒரு ஒரு அகெயின் ஒரு அவருக்கு ரீஎன்ட்ரி மாதிரி தான் எதற்கும் துணிந்தவன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பாண்டிராஜ் அவரோட டைரெக்ஷன். அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக வந்து பிரியங்கா மோகன் நடிக்கிறாங்க. டாக்டர் படத்தில் பார்த்து நிறைய பேர் வந்து கனவு கண்ணி அவங்க உங்க ஹார்ட்ல வந்து இடம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தாலும் நிறைய பேர் சத்யராஜ் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். ஸோ ரொம்ப கமர்ஷியலான ஜாலியான ஒரு படம். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு அனிருத்தன் ஜிவி பிரகாஷ் மியூசிக் பை டி மான் அப்படின்றது வந்து கண்டிப்பாக பட்டி தொட்டிலாம் அவர் வந்து சாங்ஸை ரீச் பண்ணுறாரு. ஸோ இந்த படமும் கண்டிப்பாக 2022 ஒரு எக்ஸ்பெக்டட் ஃபிலிம். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் வந்து காத்து வாக்கில் ரெண்டு காதல் அஞ்சாவது இடத்துல இருக்குது. ஸோ காத்து வாக்கில் ரெண்டு காதல் ஏன் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி படப்படப்படுறதுன்னு ஏகப்பட்ட படங்கள் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் ஒரு 400 அடி தான் பார்க்கும்போது இன்றைக்கு வரைக்கும் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருது. காதுமா அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ரோஜா பூமலை ஜோக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப மெமரபுளான ஒரு ஃபிலிம் வந்து விஜய் சேதுபதி நடிப்பார். ஒரு நல்ல படத்தில் அவர் இருப்பார் அப்படின்னு கண்டிப்பாக நம்பலாம். அனிருத் மியூசிக்கு நம்ம ரவுடி பிக்சர்ஸ் நம்ம விக்னேஷ் சிவன் வேற. ஸோ அவரோட டைரெக்ஷனில் அடுத்தது வந்து இந்த படம் தான் தானா சேர்ந்த கூட்டம்க்கு அப்புறம் வந்து இந்த படம் தான் அவருக்கு ரிலீஸ் ஆகுது பேசிக்காக. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபன்னான ஒரு ஃபிலிமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இது February 14 இந்த படம் வரும்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ 2022 ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 6th பிளேஸில் என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து இந்த படத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணி சிவாஜி ட்ரை பண்ணிருக்கிறாரு, ரஜினி சார் ட்ரை பண்ணிருக்காரு, கமல் சார் ட்ரை பண்ணிருக்காரு, ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அந்த படம் ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங் இன் 2022 அப்படின்னு சொல்கிறதுல ரொம்பவே வந்து பெருமையாக இருக்குது. ஏன்னா இது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த புக்ஸை வந்து படிக்க சொல்லி கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த படத்தை அதாவது இந்த ஒரு நாவலை ஒரு படமாக எடுக்க போகிறாங்க அப்படின்றது எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். அதுவும் மணிரத்னம் சார் மாதிரி ஒரு டைரக்டர் எடுக்கிறாருன்றது. அப்புறம் ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஏ ஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கு. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். இப்போ RRR எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த படம் ரிலீஸ் டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை விட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆல் ஓவர் இந்தியா இருக்கும்ன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸில் 7th பிளேஸில் இருக்கிறது த பீஸ்ட். பீஸ்ட் தான் வந்து நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் 7th பிளேஸில் இருக்குது. ஸோ 2022 ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஹைப்டு ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பீஸ்ட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து வந்து ஒரு வருஷம் மேலே ஆக போகுது. ஸோ பீஸ்ட் வர்றதுக்கு விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமான ஒரு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. வெறித்தனமான வெயிட்டிங் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்சனோட டைரக்ஷன். நெல்சனோட டாக்டர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி பயங்கர ஒரு ஹிட்டு. ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரியை வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன படம் வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ டாக்டர் வந்து பயங்கரமாக வந்து தூக்கி விட்டுச்சு, தியேட்டரில் எல்லாரையும் வர வச்சுது. ஸோ அவர் வந்து தளபதியோட ஒர்க் பண்ணுறாரு. அவரோட அந்த டார்க் ஹியூமர் அந்த குவக்கியான ஜோக்ஸு
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விஜய் சாரை வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா விஜய் சார் ஆல்ரெடி வந்து ஒரு நக்கல் பிடிச்ச ஒரு ஒரு ஆக்டர். ஏன்னா வந்து இந்த சச்சின் படத்தில் அப்புறம் அந்த சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ஹியூமர்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அவர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹியூமர் ஸ்டோரியில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லா ஃபேன்ஸுக்குமே இருக்குது. அதே இந்த படத்தில் பூஜா ஹெக்டே, செல்வராகவன், அப்புறம் ஏகப்பட்ட பேர், நம்ம ரெட்டின் கிங்ஸ்லாம் அந்த படத்தில் நடிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அனிருத்தோட மியூசிக் ஆல்ரெடி அந்த டைட்டில் போஸ்டர்லேயே அந்த ஐயா அந்த டோனே வந்து இன்றைக்கும் அப்படியே மண்டைக்குள்ள ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த படம் எப்படா வரும்னு ஏகப்பட்ட பேர் வெயிட்டிங்க. ஸோ இது வந்து April 2022 போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2022 அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 7th place இருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸில் வந்து 8th place வந்து சிவகார்த்திகேயன் எஸ்கே ஆக்டிங்கில் வந்து டான் அந்த படம் வந்து வர்றதுக்கு இருக்குது. ஸோ அந்த படம் அகெயின் வந்து ஒரு ஃபுல்லாகவே வந்து ஒரு காலேஜ் செட்டப்பில் சிவகார்த்திகேயன் அப்படியே பாடி வெயிட்லாம் லூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக நடிக்கக்கூடிய ஒரு படம். டாக்டரில் வந்து ரொம்ப டோன்டாக ரொம்ப மியூட்டடாக நடிச்சிருந்தாரு. இந்த படத்தில் பழைய சிவகார்த்திகேயன் அப்படியே பிளாஸ்டாக அப்படியே சரவெட்டி மாதிரி பார்க்குறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. இந்த படத்தில் பாட்டு கூட அனிருத் மியூசிக் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக எல்லா பாட்டுமே வந்து ரீச் ஆகிற மாதிரி பாட்டாக நிறைய கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2022 ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் அப்படின்னு கண்டிப்பாக டான் சொல்லலாம். ஏன்னா சிவகார்த்திகேயனோட க்ரோத் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th place என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம். ஸோ ஓகே, வாயில் டியூன் பண்ணுறது போதும். ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் வந்து பயங்கர ஒரு ஹைப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம விக்ரம் அப்படின்னு ஒரு படம் வந்து நம்ம கமல்ஹாசன் RKFI ப்ரொடக்ஷன்லேயே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு 1990s. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹிட்டெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் விட்டு கிளைமேக்ஸ்லாம் வந்து முடிச்சிருப்பாங்க. பயங்கர செலவு பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம், பட் பெருசாக போல. ஸோ அந்த படத்தோட டைட்டிலை வச்சுக்கிட்டு நம்ம கமல் உலக நாயகனோட ஃபேன் பாய் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து சேர்ந்து பண்ணுறாரு அப்படின்றது வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா வந்து கமல் சாருக்கான ஒரு படம், அவருக்கான ஒரு கதையை வந்து நிறைய டைரக்டர்ஸ் கொடுக்க முடியல, அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. கமல் சாரை நம்ம எப்படி பார்க்கணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி பார்க்க முடியல அப்படின்னு நிறைய ஆண்டவரோட ஃபேன்ஸ்லாம் வெயிட்டிங்க. ஸோ இந்த படம் விக்ரம் படம் வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்லேப் பண்ண போகுது அப்படின்றதுல எந்த ஒருமே கிடையாது. ஸோ இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி இருக்கிறாரு, ஃபஹத் ஃபாசில் இருக்காரு, ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த படத்தில் வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுது, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த படம் அப்படின்றதுல எந்த ஒருமே கிடையாது. ஸோ கமல் சாரோட கரியரில் ஒன் ஆஃப் த ரீசன்ட் டைம்ஸில் பிக்கெஸ்ட் ஹிட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது விக்ரம். ஸோ விக்ரம் வந்து நம்ம டாப் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸில் 9th place. டாப் 10 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் வந்து அப்படியே நம்ம வரிசையாக வந்து டேட்ஸ் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நம்ம ஒன்றா சொல்லிட்டோம். ஸோ இதில் வந்து 10th place வந்து எந்த படத்தை வைக்கிறது? ஏன்னா ஒரு 3-4 படம் வந்து இன்னும் டேட்டே அனௌன்ஸ் பண்ணல, எப்போ ரிலீஸ் ஆகும்னே தெரில. இதில் என்னென்ன படங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம எஸ்டிஆரோட வெந்து தனியது காடு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா அகெயின் எஸ்டிஆர் வந்து மாநாடுக்கு அப்புறம் இந்த படம் நடிக்கிறாரு. அவரோட வெயிட் லாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாநாடோட போஸ்டருக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ அதுக்கு ஈக்குவலாக வந்து வெந்து தனிந்தது காடு, VTK வெந்து தனிந்தது, எஸ் VTKன்னு சொல்லிடலாம். VTVக்கு அப்புறம் VTK வந்து பயங்கரமான ஒரு ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஃபிலிம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல், டிஃப்ரெண்ட்டான ஒரு எஸ்டிஆர். முன்னாடி பார்த்த மாதிரி நான் வரலாற்றோட வரல விட்டோட் அந்த மாதிரிலாம் வந்து டைலாக்லாம் இல்லாமல் ரொம்பவே டவுன் டவுன் ஆகி பயங்கர ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுற ஒரு எஸ்டிஆரை பார்க்க போகிறோம் அப்படின்றது தெரியுது. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா, விக்ரம் சார், அஜய் ஞானமுத்து, அதாவது நம்ம இமைக்காரோடிகள் டைரக்டர், அவரும் நம்ம விக்ரம் சார் சியானோ சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம். இந்த படத்தோட போஸ்டர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் போஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு கண்டிப்பாக நோ டவுட்டில் சொல்லிடலாம். ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு போஸ்டர். விக்ரம் சாரோட பேக் ஷாட்டில் வந்து கேமரா இருக்கும், முன்னாடி ஃபுல்லாக ஒரு 7 கண்ணாடி, அந்த 7 கண்ணாடியில் 7 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அதை பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்ன ராஜபாட்டையில் வந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் சரி, பட் இருந்தாலுமே வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு மாதிரி மேத்தமெட்டிக்கலாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஃபில்மாக இருக்கும் அப்படின்றதுல. ஏன்னா அஜய் ஞானமுத்து, ஏஆர் முருகதாஸ் அவரோட அசிஸ்டண்ட், அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சென்சிபிளான ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. என்ன படத்தில் இர்ஃபான் பதான் தான் வந்து வில்லன், அதை நினச்சா தான் லைட்டாக போய் மாறியுது.
ஸோ நெக்ஸ்ட் இந்த 10th பிளேஸ்ல ஷேர் பண்ற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களோட மாரன், கார்த்திக் நரேன் அவரோட டைரக்ஷன்ல. கார்த்திக் நரேன் வந்து அனதர் பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தமிழ் சினிமா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா. மாரன் எப்போ ரிலீஸ் அப்படின்னு தெரியல, பட் கண்டிப்பா 2022 அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மெயினா இந்த படம் மாளவிகா மோகனுக்காக ஐம் மீட்டிங் சார். ஸோ அப்படியே தனுஷ் படமே பாத்தீங்கன்னா இன்னொரு படம் நானே வருவேன், செல்வராகவன் டைரக்ஷன்ல. அகைன் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம செல்வராகவன் அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது மயக்கமன்னுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான தனுஷ். ஏன்னா வந்து விஐபி மாறி இந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம், அவர் வந்து வேற ஒரு டோனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த படம் பார்த்தீங்கன்னா தேஜாவு பத்தி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த படத்தோட மேக்கிங் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக போஸ்டரும் டிஃப்ரெண்ட்டான ஒரு போஸ்டராக தான் இருந்துச்சு. ஸோ நானே வருவேன் அனதர் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் ஆஃப் 2022 அப்படின்னு அந்த 10th ஸ்பேஸில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ 2021 ஏகப்பட்ட நல்ல படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்து சேர்ந்தது, ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு இயராக இருந்துச்சு. ஸோ 2022 வந்து 2021 மாதிரி இருந்தாலே போதும்பா, கொஞ்சம் கம்மியான லாக்டவுன்லாம் வச்சுக்கிட்டு மக்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டா, அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். பட் இருந்தாலுமே வந்து நம்ம என்ன தான் எவ்வளோ தான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது, அது திருப்பி ஒரு லாக்டவுன்லாம் யோசிச்சாலே தலை சுற்றுது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் 2022 வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு, இப்போ சொன்ன படங்கள்லாம் தயவு செஞ்சு லாக்டவுன்லாம் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா தமிழ் சினிமா ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட்டிங். என்னடா டே ஹாஸ்பிட்டலில் அவன் அட்மிட் ஆகிட்ருக்கான், உனக்கு படம் கேட்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அதுதானே எல்லாமே.